Hi guys, welcome to tamiltubers. In this video, we are going to talk about this. So, we already said that the mystical master and the incubator is 50% offer. So, in the incubator bundle, we use tricks and shortcuts to use a few diamond keys. So, how do you see this? You can skip this video. Okay guys, let's go to the video. Okay guys, let's go to the video. So in the 50% offer padina innikku mattum dhaan irukum ellarum marakama innikke use panireenga naalikku la irukadhu adum padina naalike indha incubator undu mudinjirum so idu padina old incubator oru varsha kalichu vandirukku adu mudi vera podu so thirupi eppa uduvaanga illa therla adanal indha chance use panni ellarum eduthukonga so indha shortcut enna na already na video la sollirundhen so indha blueprint mattum neenga vandu top up panni eduthukalaante so adha padina indha hideout nu irukum adhile vittirundhaanga andha blueprint so adu padina 1000 diamond ku top up panninga na blueprint edukalaan potrunchu adu padina correct ah rendu top up point ku nadula vittirundanga so rendu top up point la padina 500 500 panni andha reward eduthaachu appra indha blueprint vandu seethi eduthaachu so neenga use pannirundinga na blueprint eduthirukalaam appra diamond um ungalku add a irundirukum but indha top up event vandu mudinjiruchu so ipo poi pannala padina game la irukadhu சரி ஓகே எடுக்காதவங்க பிரச்சனை இல்லை 50% ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கலாம் சரி ஓகே இந்த 50% ஆஃபர் யூஸ் பண்ணி ஒரு ஸ்பின்னை போட்ட வேண்டியது தான் சரி இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த சில பல ஈவெண்ட்டில் ஓசியாக கொடுத்த அந்த இன்குபேட்டர் வவுச்சர்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன் அது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் பண்டிலோட அந்த ப்ளூ கலர் பண்டில் தான் எனக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா வருது ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் வந்து தேவை சரி அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 வவுச்சர் இருந்துச்சு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரு 5 ஸ்பின்னே பண்ணிட்டேன் ஸோ எப்படி இதில் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும் அட்லீஸ்ட் எவ்வளோ சின்ன ஸ்டோனாச்சு கிடைக்கும்னு பார்த்தேன் ஆனால் அதுவும் கிடைக்கல அது ப்ளூ பிரிண்ட்டுக்கு முன்னாடி பின்னாடி நிற்கிறது தவிர அதில் போய் நிற்க மாட்டேங்குது ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் மொக்கையை தள்ளிவிட்டாங்க சரி ஓகே இன்னும் நான் டைமண்டே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கல அது வரைக்கும் சந்தோஷம்தான் சரி அதுவும் பார்த்தீங்கன்னா காலகாலமாக இந்த ஃப்ரீ ஃபயரில் ஒரு வதந்தி இருக்குது ஸோ எல்லா ஸ்கின்னை அன்னைக்கு பண்ணிட்டு இந்த டிஃபால்ட்டாக வச்சுட்டு சுற்றினா கிடைக்கும் அப்படிங்கிறது சரி சும்மா ட்ரை பண்ணுவோன்ட்டு இருக்கிற எல்லாமே அன்னைக்கு பண்ணிட்டு அந்த கேரக்டர் கூட பார்த்தீங்கன்னா நல்ல கேரக்டர் அப்புறம் அந்த கிட்டி பெட்டு கூட வச்சுக்கிட்டேன் அப்புறம் 50% ஆஃபரில் 90 டைமண்ட் தான் ஸோ இது நார்மலாக பண்ணினா 150 டைமண்ட் செலவாகும் சரி ஓகே அதை நம்பி பண்ணே கிடைக்கும் அப்படிங்கிட்டு சரி அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ பிரிண்ட் பக்கத்தில் இருக்க அந்த எலைட் பாஸ் பேச்சுக்கிட்டே போய் உழுவு தவிர அந்த ப்ளூ பிரிண்டில் உழுவில் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா செம கடுப்பாயிருச்சு ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே எடுத்தோன்னா கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் நேரம் தள்ளி தான் கொடுப்பாங்க அது என் அக்கௌண்ட்டுங்களா கண்டிப்பாக சொல்ல தேவையில்ல 1000 டைமண்ட் பிடிங்கிட்டு விட்டுருவாங்க சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் மற்றதெல்லாம் போய் இந்த கோல்ட் ரயில் அதில் பேசுமா ஸ்பின் பண்ணிட்டு திருப்பியும் எங்கே போயிட்டு வந்தேன் ஸோ கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் அங்கிட்டே வெளியே போயிட்டு வாங்க தொடர்ந்தெல்லாம் வந்து பண்ணாதீங்க சரி இப்போ திருப்பி ஒரு 5 ஸ்பின்னை போடுவோன்னு பண்ணியாச்சு சரி இதுலேயும் கொடுக்க மாட்டேன்னு பார்த்தா டப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ பிரிண்ட் மேலே போய் நின்றுச்சு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஸ்டோனே சேர்த்து கிடைக்குது ஆஹா இது ட்ரிக்கா இல்லை லக்கான்னு தெரியல ஒன்று பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் பேஜாக கொடுத்தாங்க ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் ரெண்டு மங்கா மாதிரி ப்ளூ பிரிண்ட்டு கொடுக்குறானுங்க அந்த எவல்யூஷன் ஸ்டோனும் வந்து கொடுக்குறானுங்க ஸோ பார்த்தீங்கன்னா 150 டைமண்ட் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்துட்டாங்க ஸோ இதுக்கு முன்னாடி பண்ணது அந்த இன்குபேட்டர் வச்சு பண்ணது அதனால் அதெல்லாம் கணக்கு கிடையாது ஸோ நான் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 500 டைமண்ட் ஆச்சு ஆகும்னு நினச்சேன் பரவாயில்ல பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பின்லேயே கொடுத்துட்டாங்க சரி அப்புறம் இன்னும் கொஞ்சம் பண்ணி அந்த கோல்டு பண்டில் எடுத்தலாம்னு பார்த்தேன் பட் அதை விட இதே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு அதனால் பார்த்தீங்கன்னா இதே எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன் அது கரெக்டாக 2 ப்ளூ பிரிண்ட் என்ன கிடச்சிருச்சு சரி ஓகே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மாதம் ஃபுல்லாக வெயிட் பண்ணி இந்த ப்ளூ கலர் பண்டில் எடுத்தாச்சு சரி ஆகும் மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த 1000 டைமண்ட் டாப்அப் பண்ணதில் 800 டைமண்ட் சேவ் பண்ணியாச்சு ஏன்னா இது பார்த்தீங்கன்னா 200 டைமண்ட்லேயே மொத்தமாக கிடச்சிருச்சு ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த நுல்லா கேரக்டர் வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து அன்னைக்கு பண்ணிட்டு சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எனக்கு கிடச்சிருச்சு இது ஒர்க் ஆகுமாலாம் தெரியல சரி ஓகே இப்போ வால்ட்டுக்குள்ள வந்து அந்த பண்டில் ஓப்பன் பண்ணிடுவோம் ஸோ அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் எஃபெக்ட்டுக்காக தான் இந்த பண்டிலே வாங்கினது ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 300 டைமண்டுக்குள்ளேயாச்சும் ஒரு ப்ளூ பிரிண்டாச்சு கிடச்சிரும் இந்த ப்ளூ கலர் என்னெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த பண்டில் எடுத்துக்கலாம் அதுவும் நீங்கள் வவுச்சர்ஸில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 2 ப்ளூ பிரிண்ட் எடுக்கிறது கூட நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து என்ன பண்டில் எடுத்துருக்கீங்க அப்புறம் இனிமேல் தான் எடுக்க போகிறீங்கன்னா எதை எடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் சரி ஓகே அவ்வளோதான் கஷ்ட இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க சரி ஓகே கைஸ் எல்லாத்துக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை